வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது ஐபிஎல் துவங்கின அன்றைய காலங்கள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் எப்போவுமே சிஎஸ்கே அணிதான் கெத்து அப்படின்னு எல்லாருமே சொல்லக்கூடிய அளவுக்கு இது வரைக்கும் நடந்த எல்லா தொடர்களையுமே சூப்பராக விளாண்ட ஒரே அணி சிஎஸ்கே அணி தான். இப்படி இருக்க இப்போது நம்ம மகேந்திர சிங் தோனி சிஎஸ்கே அணியால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எப்போவுமே சிறப்பாக செயல்பட முடியலை அப்படிங்கிற மாதிரி, இப்போ நம்ம சிஎஸ்கே அணியோட வீக்னஸ் பாயிண்ட் இதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எம்எஸ் தோனி பகிரங்கமாக இப்போ அவர் தெரிவிச்சிருக்காரு. அப்படி நம்ம தோனி அவர்கள் தெரிவிச்சது போல இப்போ சிஎஸ்கே அணியோட பலகீனம் தான் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். இப்போ ஐபிஎல் துவங்கின அன்றைய காலங்கள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு பலம் வாய்ந்த டீமாக இந்த 12 வருஷமாக தொடர்ந்து இருக்கிற ஒரே டீம் எதுனா நிச்சயமாக அது சிஎஸ்கே அணி மட்டும்தான். இப்படி இருக்க இப்போ நம்ம எம்எஸ் தோனி அவர் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, சிஎஸ்கே அணி என்னதான் மிகப்பெரிய பலம் வாய்ந்த அணியாக இருந்தாலும் இப்போதைக்கு சிஎஸ்கே அணியில் இருக்கிற முக்கியமான பிளேயர்கள் எல்லாருமே 30 வயதுக்கு மேற்பட்டவங்களாக இருக்காங்க அப்படின்னு தோனி அவர்கள் இப்போ தெரிவிச்சிருக்காரு. அதாவது ராய்னாக்கு 32, கேதர் ஜாதவ் 52, இவங்க இரண்டு பேருக்குமே 33, டுப்ளசி பிராவோ இவங்க இரண்டு பேருக்குமே 34, வாட்சனுக்கு 35, ஹர்பஜன் சிங்குக்கு 38, இம்ரான் தாகிர் அவருக்கு 39, கடைசியாக நம்ம எம்எஸ் தோனி அவர்களுக்கு 37. இப்படி சிஎஸ்கே அணியில் இருக்கிற பல முக்கியமான பிளேயர்களுக்கு 30 வயதுக்கும் மேற்பட்டு இருக்கிறதால நிச்சயமாக சிஎஸ்கே அணியால் ஃபீல்டிங்கில் ஒரு சிறப்பான அணியாக நிச்சயமாக செயல்பட முடியாது அப்படின்னு நம்ம எம்எஸ் தோனி இப்போது பகிரங்கமாக தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டிங் சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பிளேயர்கள் அவங்க கஷ்டப்பட்டு கீழே விழுந்து அடிபடுறதையும் என்னால் ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு தெரிவித்த தோனி, ஃபீல்டிங்கால் ஏற்படுற இழப்பை நிச்சயமாக மற்ற துறைகளை நிச்சயமாக சரி செஞ்சிட முடியும் அப்படின்னு எம்எஸ் தோனி அவர்கள் இப்போது சிஎஸ்கே அணியுடைய பலகீனமே ஃபீல்டிங் தான் அப்படின்னு தோனி அவர்கள் பகிரங்கமாக தெரிவிச்சிருக்காரு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக எந்த டீமோட கேப்டனுமே அந்த டீமோட பலகீனத்தை எப்பயுமே அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே பொதுவாக கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நம்ம எம்எஸ் தோனி இப்போது சிஎஸ்கே அணியில் இருக்கிற பெரும்பாலான பிளேயர்களுக்கு 30 வயதுக்கும் மேற்பட்டு ஆகிட்டதால் அவங்களால ரிஸ்கான ஃபீல்டிங்கை செய்ய முடியாது, இதுதான் சிஎஸ்கே அணியோட மிகப்பெரிய பலகீனமே அப்படின்னு நம்ம எம்எஸ் தோனி இப்போ அவர் தெரிவிச்சிருக்கிறத பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல ஐபிஎல் கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.